ஆதாரை பயன்படுத்தி கடத்தல். சென்னை பெண்ணுக்கு வந்த போன் கால். மர்ம கும்பலின் அதிர்ச்சி திட்டம். அப்டேட் செய்யப்பட்ட ஃபைனான்சியல் கிரைம். வைரலாகும் அதிர்ச்சி சம்பவம். சென்னையை சேர்ந்த மார்க்கெட்டிங் நிபுணர் லாவண்யா மோகன். இளம் பெண்ணான இவர் மார்க்கெட்டிங் துறையில் பிரபலமானவர். சிஏ முடித்திருக்கும் லாவண்யா மோகன் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக பினான்சியல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 5 லாவண்யா மோகன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தையும் பெற்றது. அதில் தாய்லாந்திற்கு போதைப் பொருள் அனுப்புவதற்கு அவருடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தவிருப்பதாக கூறி 2 முன்பு லாவண்யா மோகனை செல்போனில் ஒருவர் தொடர்பு கொண்டதாக கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பதிவிட்ட லாவண்யா மோகன் தனது ஐடியை பயன்படுத்தி சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கூறி பிரபல டெலிவரி சேவை நிறுவனமான ஃபெடெக்ஸ் வாடிக்கையாளர் நிர்வாகியைப் போல ஒருவர் தொடர்பு கொண்டதாக கூறியுள்ளார். மறுமுனையில் கேட்டுக் கொண்டிருந்த லாவண்யா மோகன் பதட்டப்படாமல் எதிர்முனையில் பேசுவதை முழுவதும் கேட்டுள்ளார். அப்போது பேசிய நபர் போதைப் பொருள் கடத்தலுக்கு உங்களின் ஆதார் எண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என அதிர்ச்சி தகவலை சொல்லியுள்ளார். உடனே லாவண்யா மோகன் அதனை நம்பும் வகையில் அவருக்கு போலி பேக்கேஜ் விவரங்கள், எஃப்ஐஆர் எண் ஆகியவற்றையும் வழங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து ஒரு சுங்க அதிகாரியுடன் இணைப்பதாகவும் அவருடன் பேசி பிரச்சனையை தீர்க்கவும் முன்வந்துள்ளார். தொடர்ந்து பேசிய அந்த நபர், மேடம், நீங்கள் புகாரை தொடரவில்லை என்றால் உங்கள் ஆதார் தொடர்ந்து தவறாக பயன்படுத்தப்படும், எனவே இணைய குற்றப்பிரிவுடன் உங்களை உடனே இணைக்கிறேன் என நம்பும் வகையில் எச்சரித்துள்ளார். உடனே இதை தடுக்க ஒரு புகாரை இப்போதே பதிவு செய்து விடுங்கள் என தன்னை மீண்டும் மீண்டும் நச்சரித்ததாக எக்ஸ் தளத்தில் லாவண்யா மோகன் தெரிவித்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட லாவண்யா, எப்படியும் போலீஸிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசும் வரை நான் காத்திருக்கிறேன் என கூறி போனை கட் செய்துள்ளார். இது ஃபெடெக்ஸ் மோசடி என தெரிந்து கொண்ட லாவண்யா மோகன் உடனே இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் விரிவாக கூறியுள்ள லாவண்யா மோகன், இது போன்ற ஒரு சீரியஸான பிரச்சனையில் டெலிவரி சேவை நிறுவனம் தனிநபரை நேரடியாக தொடர்பு கொள்வது சாத்தியமில்லை என்றும், அப்படி ஒருவேளை தனது ஆதார் எண் தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் காவல்துறையினர் நேரில் வந்து தெரிவித்திருப்பார்கள், தவிர இதுபோல போனில் விவரங்களை கேட்க மாட்டார்கள் என உணர்ந்தே அந்த மோசடி நபரின் போனை கட் செய்ததாக கருத்து தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஃபெடெக்ஸ் ஆதார் மோசடி குறித்த ஆங்கில கட்டுரை ஒன்றையும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இந்த ஃபெடெக்ஸ் ஆதார் மோசடி தற்போது பிரபலமான ஒன்று. அண்மையில் ஹரியானா மாநிலம் குருகிராமில் வசிக்கும் தேவராஜ் மித்ரா என்பவருக்கும் இது போன்ற ஒரு அழைப்பு வந்தது. அதில் குற்றப்பிரிவு அதிகாரி போல் காட்டிக்கொண்டு பேசிய அந்த நபர், மும்பை அண்டர்கிரவுண்ட் உலகத்துடன் தொடர்புடைய பாஸ்போர்ட்டுகள், கிரெடிட் கார்டுகள், போதைப் பொருட்கள் மற்றும் மடிக்கணினிகள் அடங்கிய தொகுப்பு தைவானிலிருந்து மும்பைக்கு உங்கள் ஆதார் விவரங்களை பயன்படுத்தி அனுப்பப்பட்டிருப்பதாக கூறி போலீசிலிருந்து தப்பிக்க வழி கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய தேவராஜ் மித்ரா 56,70,000 ரூபாய் பணத்தை இழந்தார். இதே மோசடியில் மற்றொருவர் 1.3 கோடியை பறி கொடுத்தார். எனவே மக்கள் இது போன்ற சைபர் மோசடிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த வங்கியும் உங்களுக்கு செல்போனில் எந்த தகவலையும் கேட்க மாட்டார்கள். எந்த அதிகாரியும் நேரில் வரவழைக்காமல் செல்போனிலேயே பேசி பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என ஒப்பந்தம் பேச மாட்டார்கள் என்பதை மக்கள் விழிப்புடன் புரிந்து கொள்ள வேண்டும் என பண மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை செய்கின்றனர். சென்னை பெண் ஒருவரிடம் போதைப் பொருள் கடத்தலுக்கு உங்களின் ஆதார் எண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என கூறி மோசடியில் ஈடுபட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து விழிப்புணர்வுடன் பதிவிட்ட லாவண்யா மோகனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.